ட்ராமா, சின்னத்திரை, வெள்ளித்திரை போன்ற பல துறைகளில் வந்துட்டு கலக்குன்னு கலக்குனவங்க தான் வட்சரா ராஜகோபால் மேம். ஸோ இவங்கள பற்றி நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 90s கிட்ஸுக்கு ரொம்பவே அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து சமீபத்தில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்ராமாவுக்கும் வெள்ளித்திரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ட்ராமானா இப்போ நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா, ட்ராமா நடிக்கக்குள்ளேயும் அதற்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியுமே சரி, அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலி போல் இருப்போம், டச்சிலே இருப்போம் மீன்ஸ் அவங்க குடும்ப பிரச்சனை விஷயம்னு எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு ஒரு டீப் டச்சில் தான் வந்து இருப்போம். பட் ஆனால் வெள்ளித்திரை சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கமல்ஹாசன் சாரும் விஜய் சாரும் வந்து சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த படம் நடிக்கிற வரைக்கும் தான் ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க, அதுவும் அவங்களுடைய ஷூட்டிங் கிளிப் வந்து எது வரைக்குமோ அது வரைக்கும் தான் இணைந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து அந்த படம்லாம் ரிலீஸுக்கு அப்புறமோ எங்கேயாவது வெளியில் பார்த்தா ஹாய் ஹலோ அவ்வளோதான், முடிஞ்சிடும். இதுதான் இப்போ வந்து ட்ராமாவுக்கும் வெள்ளித்திரைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சின்னத்திரை அதாவது சீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து சீரியல் மாதிரி ஒன்றுமே கிடையாது, ஒன்று கூட அந்த மாதிரி கிடையாது, அப்படியே காப்பி கேட் மாதிரி தான் இருக்குது. ஒரு சீரியலில் ஒருத்தவன் வந்து கத்தியால் குத்துனானா இன்னொரு சீரியல்லையும் கத்தியால் குத்துறான், ஒரு சீரியலில் வந்து ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதே இன்சிடெண்ட் வந்து இன்னொரு சீரியல்லையும் நடக்குது. அதாவது ஒரு சீரியலுக்கும் இன்னொரு சீரியலுக்கும் காப்பி பண்ணி ஒரே கான்செப்டையே தான் திரும்ப எல்லா சீரியல்லையும் கொண்டு வராங்க. இது வந்து எனக்கு அவ்வளவா வந்து ஒரு இதுவாக இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்டு அது மட்டும் இல்லை, ஒரு அழுகிற சீனே இருக்கும் சீரியலில், அந்த அழுகிற சீனுக்கு என்ன காஸ்டியூமோ என்ன இதுவோ அதை தான் போடணும், அதை விட்டுட்டு நல்லா கழுத்து ஃபுல்லாக நகையை மாட்டிக்கிட்டு உட்காந்து அழுவாங்க. என்ன பண்ணுறது, அந்த ப்ரொடக்ஷன் என்ன கொடுக்குதோ அதை வந்து அவங்க போட்டு தான் ஆகணும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ரெலவெண்ட்டாகவே இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் ட்ராமா, சீரியல், வெள்ளித்திரைன்னு மூணுத்துலேயுமே வந்து ரொம்பவே பிஸியாகவே இருப்பாங்க. அதை பற்றி வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டதற்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் வந்து பண்ணேன் அவ்வளோதான், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வரக்குள்ளே என் வீட்டுக்காரவங்களுக்கு என் வீட்டு பசங்களுக்குன்னு நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து திரும்பவும் செய்வேன், அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான். ஐயோ என் பிள்ளைங்க சாப்பிட்ணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்து செஞ்சேன், அப்படியே ஓடிச்சு அப்படின்னாங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டால், காலையில் எழுந்திருக்கிறேன், காலையிலே விடியற்காலையே குளிச்சிருவேன், குளிச்சுட்டு சுப்ரபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன், சொல்ல முடியலையா டிவியில் போட்டு காதால் கேட்டுக்கிட்டு அது கூடயே நானும் சேர்ந்து செய்து பண்ணுவேன், இப்படியே தான் என் வாழ்க்கை போது, சாப்பிட்றேன், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, சுகர் பிபின்னு ஏதோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அப்படி இப்படின்னு வந்து சொன்னாலும் அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ்னு நல்லாவே சொல்லிட்டாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.